கார் வாங்கினேன் சார், என் ஒய்ஃப் ஃப்ரீயாக என் கூட வந்துட்டு இருக்கு சார். நான் காசு கொடுத்து பைக் வாங்குறேன் சார், நான் காசு கொடுத்தனால வீடு கட்டுவேன் சார், என் ஒய்ஃப் ஃப்ரீயாக இருந்து வந்துருக்கோம். இதுதான் மனவாட்டியின் ஆசீர்வாதம். அப்படியே கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மனவாட்டியாக இணைக்கப்பட்ட போது அவருடைய சகல ஆசீர்வாதம் நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். நன்மையானது ஒன்றை உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை, உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சிருக்காரு, உங்கள் எதிர்காலம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு சொல்லவா, எதிர்காலம் மன்னிக்கப்படலன்றனாலும் நீ உத்தமனாக போறது கிடையாது. நரகத்துக்கே போடுவேன்னு சொன்ன பிறகு பாவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஸோ பாவம்ன்றது டெசிஷன் மேக்கிங் கிடையாது, இட் இஸ் அ வீக்னஸ், புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் குணமாக்குவேன்றாரு, என் இருதயத்தை குணமாக்கும் சொல்றான். அது ஒரு ஆக்ட் இல்லை, அது ஒரு வீக்னஸ். அதனாலதான் தேவன் அதை புரிந்து கொண்டு சொல்லணும், எதிர்காலத்தை நான் மன்னிச்சிருக்கிறேன். பாவத்தை மட்டுமல்ல, உங்கள் பாவ சுபாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறவர். அக்கிரமங்களை பாதி பாதியாக அல்ல, முற்றிலுமாய் மன்னித்திருக்கிறார். நான் மன்னிக்கப்பட்டவன், நான் கழுவப்பட்டவன், நான் நீதிமானாக்கப்பட்டவன், என் கடந்த காலம் மன்னிக்கப்பட்டிருக்கேன், நிகழ்காலம் மன்னிக்கப்பட்ட, பிறப்பதற்கு முன்பாகவே என் பாவங்களை தேவன் மன்னித்தார். பிறக்கிறதுக்கு முன்னாடி மன்னிச்சார்னா எந்த பாவத்தை மன்னிச்சாரு? கடந்த கால பாவத்தை, எதிர்கால பாவத்தையா? நீங்க இந்த மனுக்குளம் பிறந்து செய்ய போற எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்தார் சிலுவையில். சரி, இப்படி வச்சுக்கோ, உங்க பையன் வந்து 10th பரிட்சை எழுதுறான், ஃபெயிலா போனன்னு வச்சுக்க, வீட்டுக்குள்ளே ஒண்ணு விட மாட்டார் ஆஸ்கன் அப்படின்ட்டு போறீங்க, உங்க மனசாட்சி மெதுவாக இருக்கு, உண்மைக்கு வீட்டுக்குள்ளே விட மாட்டியா? நீங்க சொல்றீங்க, அதை எப்படி விடாம இருக்க முடியும்? பொல்லாதவனாகிய நீ கையத்தட்டு. சரி, உங்க பையன் பரிட்சை எழுதிட்டானா? இன்னும் எழுதல. ரிசல்ட் வந்துருச்சா? இன்னும் வரல. ஃபெயில் ஆயிட்டானா? இன்னும் ஆகல. ஆனாலும் முடிவு இப்பவே எடுத்துட்டீங்க, அப்படின்னா என்ன தெரியுமா, இப்பவே மன்னிச்சிட்டீங்க அவனை. அவன் ஃபெயிலா போனாலும் அவனை வீட்டுல வச்சு நீ காப்பாத்தணும் முடிவு எடுத்துட்டீங்களே, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், முன்னாடியே மன்னிச்சிட்டீங்க அவனை கையத்தட்டு. நேசிக்கிறேன். நான் தான் சொல்கிறேனே, நான் கடவுளுடைய அன்பு என்ன, ஒரு நண்பனுடைய அன்பு என்னன்றத நான் பேச்சலாக இருக்கும்போது ஃபீல் பண்ணேன். ஆனால் ஒரு மனவாளனுடைய அன்பு என்னன்றத கல்யாணம் பண்ண பிறகு தான் என்ன செஞ்சேன், நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொடுக்குற எல்லா மரியாதையும் என் மனைவிக்கும் கொடுக்கப்படுகிறது. ப்ரீச்சர் நானாக இருந்தாலும், இன்ஃபேக்ட் ஷீ இஸ் ஆல்சோ எ ப்ரீச்சர், அதை நான் பேச வரல. ஒருவேளை அந்த இடத்துலே ஒரு ஏழையான ஒரு யாரோ ஒரு சர்வன்ட் இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்படும், அத்தனை மாதிரி எனக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் அவள் எல்லா விதத்திலும் என்னோடு இணைக்கப்பட்டவள். அப்படியே கிறிஸ்துவுடனே கூட நாம் இணைக்கப்பட்டபடினால் அவருடைய சகல ஆசீர்வாதத்திற்கும் நான் என்ன ஆயிடுறேன். அதுக்கு பேர் என்னமா, என்ன மெசேஜ் அது? இணைக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம். இணைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதம் தான். நான் காசு கொடுத்து கார் வாங்கினேன் சார், என் ஒய்ஃப் ஃப்ரீயாக என் கூட வந்துட்டு இருக்கு சார். நான் காசு கொடுத்து பைக் வாங்குறேன் சார், நான் காசு கொடுத்தனால வீடு கட்டுவேன் சார், என் ஒய்ஃப் ஃப்ரீயாக இருந்து வந்துருக்கோம். இதுதான் மனவாட்டியின் ஆசீர்வாதம். அப்படியே கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மனவாட்டியாக இணைக்கப்பட்ட போது அவருடைய சகல ஆசீர்வாதத்தை நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். திருமணம் ஆகும்போது மனவாளனுடைய மனவாட்டியின் ஆசீர்வாதத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அடுத்து குழந்தைகள் பிறக்கும் போது தகப்பனுடைய மனது என்ன என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, கடவுளை புரிய வைக்கிறதுக்கு தான். உங்க பிள்ளை உங்களுக்கு பிறந்தது அப்படியே பாருங்க, ஃபாதர்ஸ் லவ்வை
நீங்க உங்க பிள்ளைய ஃபியூச்சர்ல மன்னிக்கிறீங்க. எதுல மன்னிக்கிறீங்க? ஃபியூச்சர்ல. எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, ஆனாலும் உங்க ஆள் மனது சொல்லும் சரி பாப்போம். ஏய் ஃப்ரெண்ட்ஸோட சுத்தக்கூடாதுரா, சுத்தவே மாட்டேன் நினைச்சா சொல்றீங்க. அப்படிதான் சீனாய் மலையில சொன்னாரு, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு திரும்ப போய் கபிரியில் கேட்டாங்க, செய்வாங்கன்றீங்க பாப்போம்டா அப்படின்னா கைய தட்டு ஐயா அப்படி நீதி உள்ள தேவன் அல்லவா. அப்ப வந்து அவன் எப்படி பாவத்தோட உள்ள விட போறீங்களா? நான் பாவத்தோட விடுவேன்னு சொல்லவே இல்லையே. அவன் முடிக்கல என்ன செய்ய போறீங்க? நான் போய் முடிக்கிறேன்.